Hi, hello, and assalamu alaikum to all the strong souls sealed with scars. This is Dr. Ramlat Bint Wahab, psychologist, psycho-oncologist, and a social activist. So, yeah, in our next journey, as I promised you all, I have a very famous and a familiar person with me. And, you know, ivangala pathi solnu appadina, usually when people come to me for, public speaking trainings, they'll come. Okay, so na solra oru vishayam irukku. Look at the audience, and when you speak, the message should not reach the brain. இது கண்ணு வழியாக பியர்ஸ் ஆகி இட் ஷுட் ரீச் த ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அப்போ தான் அந்த சொன்ன மெசேஜ் வந்து ஹார்ட்டில் இருந்து அவங்களுடைய அப்ளை பண்ணுற டைம்லலாம் இட் வில் ஹெல்ப் தெம். ஸோ சொல்கிற பேச்சு வந்து அப்படியே பிரெயினோட கேட்டுட்டு ஓகே ஒன் ஆர் டூ டேஸில் போகுது அப்படின்னா யூனோ அது தட் டசன்ட் மேக் சென்ஸ் இல்லையா. ஸோ ஐ யூஸ்வலி டெல் பீப்புள் டு ஸ்பீக் இன் சச் அ வே உங்கள் கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐ வில் ட்ரெயின் தெம். ஓகே, பப்ளிக் ஸ்பீக்கிங்காகலாம் ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கும் போது திஸ் பர்சன் நேச்சுரலி யூனோ ஷீ இஸ் பிளஸ்ட் வித் தட் ஸ்கில் வேர் அவங்க பேசும்போது அப்படியே ஒரு கைண்ட் ஆஃப் லைக் பயங்கரமான ஒரு இடி விழுகிற மாதிரி அப்படியே டைரக்டாக நமக்கு வந்து பிரெயின்லேருந்து அப்படியே உள்ளே வந்து ஹார்ட்டில் ஃபில் ஆகிற மாதிரி அவ்வளோ மெசேஜஸ் கலெக்டிவாக நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் அதே மாதிரி குவாலிட்டி நேச்சுரலாக அண்ட் ரீசன்ட் டேஸில் ரொம்ப பயங்கரமான யூனோ மெசேஜஸ்னால மக்களுடைய மனசில் எல்லாம் ரொம்ப பெரிய இடம் பிடிச்சி ஷி இஸ் லைக் யூனோ ஷைனிங் வித்வுட் மச் டிலே. லெட்ஸ் கோ தென். ஸோ யா, வெல்கம் சிஸ்டர் சபரிமலா ஃபாத்திமா. ஜசாகல்லா சிஸ்டர், இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் ஒரு வீடியோ லைக் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மீட்டிங் அதில் வந்து ஒரு வீடியோ தருதுக்கு இவ்வளோ வேணும் ஒரு பிராட் மைண்டட் இருக்கணும் அதுக்கும் ஜசாகல்லா பேரு. ஸோ யா சிஸ்டர், நான் வந்து ஷேட்டர் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ரன் பண்ணுறேன், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துட்டீங்களா தெரியல, இல்லைன்னா இதுக்கப்புறம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எதுக்காக அப்படின்னா ஷேட்டர் ட்ரீம்ஸ் அப்படின்றதே வந்து அழிக்கப்பட்ட கனவுகள். அப்போ பல பேர் ஸ்பெஷலி பெண்களை நான் ஃபோக்கஸ் பண்றேன், அவங்களோட அழிக்கப்பட்ட கனவுகள் அப்படின்னு நினைச்சு கனவுகளோடவே வாழ்ந்து கனவுகளோடவே இறந்து போனவங்க எத்தனையோ பேர், வாழ்ற காலத்திலேயே இழந்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர், இறந்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர். ஸோ தட்ஸ் லைக் டையிங் பிஃபோர் தி டெத்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் சிம்பிளா. இவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம், எப்படி நான் போய் அப்ரோச் பண்றது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது வை டோன்ட் வி ஸ்டார்ட் அ சேனல் டு புல் சிஸ்டர்ஸ் அவுட் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்து டிஸ்லைக்ட் ஒரு வீடியோஸ் போடும்போது அதுல கிடைக்கிற ஒரு ஒரு சப்போர்ட், அதுல கிடைக்கிற ஒரு ஒரு யூனோ பவர்ஃபுல் மெசேஜஸ் எனக்கு நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற ஆல்ரெடி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டர்ஸ் சந்திச்சு சக்சஸ்ஃபுல் லைக் பூ கட்டுறவங்கல இருந்து பெரிய அச்சீவ்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எல்லா சிஸ்டர்ஸுமே நான் ஏன்னா எல்லாருமே ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்க வார்த்தைகள் எல்லாம் வந்து கண்டிப்பா அந்த மக்களுக்கு வெளியே வர முடியும், நம்மளும் ஏதோ ஒரு இடத்த சாதிக்க முடியும்ன்ற ஒரு பவர் கொடுக்கறதுக்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம். அழிக்கப்பட்ட கனவுகள், ஆனா அந்த கனவுகள் அழிக்கப்படலன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்கிறேன், அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இன்டர் ரிலேட்டட், ஒவ்வொருத்தவங்களுடைய மைண்டுக்குள்ள போய் யோசிக்க வைக்கிற க்வெஸ்சன்ஸ். அந்த க்வெஸ்சன்ஸ் ஒரு பத்து க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஷல் வி ஸ்டார்ட் சிஸ்டர்? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவ் ஓல்ட் ஆர் யூ? 40 இயர்ஸ். ஸோ 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்றதுல வாட் யூ ஃபீல், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ நமக்கு வந்து 38 வயசு ஆயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனா இஸ்லாம் கிடைத்த பிறகு இப்போதான் நான் பிறந்து 2 வருஷம் ஆயிருக்கு. அதனால இனி இருக்க காலம் வந்து அல்லாஹ் தரக்கூடிய இந்த மார்க்கத்துக்காக பணி செய்யக்கூடிய பெண்களுக்காக அவங்க உரிமைக்காக போராடக்கூடிய அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போதான் பிறந்து தவழ்ந்துட்டு இருக்கிறேன், இனி நிறைய படிக்கணும், இனி நிறைய வேலை செய்யணும் அப்படிதான் பாக்குறேன். சூப்பர். சோ லைக் யாருமே சொல்லாத ஒரு பதில், தட் இஸ் இப்பதான் 2 இயர்ஸா நான் ஃபீல் பண்றேன், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் படிக்கணும் அப்படின்றது வண்டர்ஃபுல். அண்ட் மோர் ஓவர் லைக் ஐ திங்க் லைக் ஐ அம் இன் தி ரைட் ஹேண்ட் பிகாஸ் women rights அப்படினு சொல்றீங்க, பெண்கள் உரிமை அப்படிங்க, that's my ultimate intention. okay, so the third question, உங்களுடைய older dream ஏதாச்சும் ஒன்னு அழிக்கப்பட்டிருக்கு அப்படினா அது என்னது, அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வரணும்? ஒரு பெண்ணாக என்னோட பாட்டி சாதிக்க முடியாதது, என்னோட அம்மா சாதிக்க முடியாதது, என்னோட பக்கத்து வீட்டு தங்கச்சி சாதிக்க முடியாததை நான் சாதிக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே என்னோட கனவா இருந்தது. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது உசிலம்பட்டியில கள்ளிப்பால் கொடுத்து கொல்லப்பட்ட பெண் குழந்தைகளுடைய எல்லா செய்திகளும் என்னுடைய தொகுப்புல இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி நான் ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவு மிகப்பெரிய தளத்தில் இருந்தது. ஆனால் அது ஒரு காலகட்டத்துல அழிக்கப்பட்டது. நம்ம யார பெருசா நேசிக்கிறோமோ அவங்கதான் அதை அழிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க அழிக்கப்பட்ட கனவுகள்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அழிக்கப்பட்ட கனவுகள் அது தற்காலிகமாக. அப்போ ஒரு பெண் என்னைக்கு அதை உடைச்சிட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாளோ, தன்னுடைய சுயத்தை முழுமையாக உணர முடியும் அப்படின்னு நம்புறாளோ, அப்ப அதுல இருந்து அவ மீள முடியும் அப்படின்னு நம்புறேன். என்ன வந்து அந்த அழிக்கப்பட்ட அப்படிங்கிற இடத்துல இருந்து மீட்கப்பட்ட அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்தினது இஸ்லாம் நபிகளாருடைய வாழ்க்கை.
சோ அப்ப அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்க எடுத்த ஸ்கில்ஸ், நீங்க அந்த ஒரு கனவுகள் அழிக்கப்பட்டது, பட் அதுல இருந்து நான் இப்படி இப்படி எல்லாம் பண்ணி மீண்டு வந்துட்டேன் அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து. ஒரே ஒரு விஷயம்தான், இவ்வளவு நாள் நான் உங்களுக்காக எல்லாம் வாழ்ந்தேன், நான் யார் யாரெல்லாம் நம்பணும் அவங்களுக்காக எல்லாம் வாழ்ந்தேன், யார் சூழல் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்காகவும் வாழ்ந்தேன், ஆனா அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டதாகவே இருந்தது. இப்போ நான் தேடி அன்பு எந்த இடத்துல எனக்கு முழுசா கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கடைசி வரைக்குமே கிடைக்கல. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கை பிறருக்காக வாழணும், என்னை சுத்தி அப்ப பிறராக இருந்தது என்னுடைய அரசு பள்ளி மாணவர்கள். இப்ப என்னுடைய வாழ்க்கையை அரசு பள்ளி மாணவர்களுக்காக, அந்த ஏழை பிள்ளைகளுக்காக வாழணும் அப்படின்னு முயற்சி பண்றேன், அவங்களோட கனெக்ட் ஆகிறேன், அவங்களோடய இருக்கிறேன், ஒன்னா சமைச்சு சாப்பிட்டு நிறைய பரப்புரை கடன்களை தொடங்குறோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் என்னை இந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கு சமூக களத்துல. அதோட நான் சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்தாலும் என்ன மாறினாலும் எவ்வளவு பெயின் இருந்தாலும் மாறாத ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கிறது புக்ஸ் படிக்கிறது. சோ என்னோட வீட்டுல நான் சொந்தமா ரெண்டாயிரம் புத்தகங்கள் கொண்ட நூலகம் நான் வச்சிருந்தது, இன்னைக்கு அதை சகாபி நூலகமாக நான் அதை வந்து பொதுமக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறேன். சோ அந்த புக்ஸ் ரீடிங் அப்படிங்கிற விஷயம் தான், எவ்வளவு விஷயம் இருந்தாலும் அதை உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு ரசுல்லாவை அறிந்து கொள்வதற்கு கூட அந்த ஒரு புத்தகம் தான் காரணமா இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, கெட்டிங் பேக் இன்டு யுவர் ஓல்டர் ஏஜ், ஒரு ஓல்ட் ஏஜ்க்கு நீங்க போயிட்டு வரக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா எந்த ஏஜ் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஏன் எந்த ஏஜுமே நான் சூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா என் லைஃப்ல 36 வயசுல எனக்கு வந்து அல்லாஹ்வையும் ரசூலையும் அறியக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி நான் திரும்பி பார்க்கும்போது அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான், என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு தருணமும் பொழுதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம்ல, ரொம்ப நிம்மதியா இருந்தோம்ல, இது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அப்படின்னு சேர்க்கக்கூடிய மெமரிஸ் எதுவுமே இல்லை. அதனால இப்போ இருக்கிற இந்த நான் பிறந்திருக்கிற இந்த 2 வயசை தக்க வச்சுக்கதான் நான் விரும்புறேனே தவிர நான் பாஸ்ட்ல அந்த வயசுல போய் நிக்கணும்னு நான் விரும்பப்படுது. future dreams, அழிக்கப்பட்ட கனவுகள் தாண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. டோன்ட் வரி சிஸ்டர், இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மிராக்கிள்ஸ் மட்டுமே சந்தோஷமா மட்டுமே ஆல்மைட்டி வில் bless you with that. Amen. So, இனி இருக்கிற dreams ஏதாவது பர்டிகுலரா இருக்கா, அதுக்கு நீங்க என்ன எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்க? நான் சமூக களத்துக்கு வந்த பிறகு பார்த்தது கண்டினியூஸ் அபியூஸ். இந்தியா வந்து அபியூஸ் நம்பர் ஒன்ல இருக்கு, பாலியல் வன்கொடுமை, பிறந்த 9 மாச குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் அப்படிங்கிற அபியூஸ், அதுல குறிப்பா 5 வயசு 4 வயசு 7 வயசு 8 வயசுன்ற குழந்தைங்க வீட்டுல டாய்லெட் இல்லாம ஏரிக்காட்டுக்கு போகும்போது நடக்கிற மரணங்கள், நிறைய விஷயங்கள் அது மாதிரி நான் பார்த்தேன். அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? இன்னொன்னு, நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அது போல சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருக்கேன். அப்ப என் வழி பிற பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுங்கிற பெரிய தாக்கம் வருது. ஒவ்வொரு ஊர்லயும் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு ஊர்லயும் ஆரம்ப பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிற ஒண்ணு ஏற்படுத்தப்படணும், அதை பெண்களை கொண்டே இயக்கப்படணும், அவங்க ஊர்காவல் படையாக செயல்படணும், ஒரு ஒரு ஊர்லயும் இருக்கிற பெண் பிள்ளைகளோட லிஸ்ட், ஆண் பிள்ளைகளோட லிஸ்ட் அவங்க கையில இருக்கணும், கண்டினியூஸான கவுன்சிலிங் அவங்க கொடுக்கணும், அவங்க பாதுகாப்பை அவங்க உறுதி செய்யணும். இந்த விஷயத்தை ஏற்படுத்துறதுக்காக முதல் கட்டமாக நான் இருக்கக்கூடிய ஊர்ல பொள்ளாச்சியில மதர் கதீஜா விமன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டடமாக கட்ட தொடங்கி இருக்கிறேன். இது வந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு மையமாக செயல்படும். ஏன்னா பொள்ளாச்சியில 1200 வீடியோஸ் ரிலீஸ் ஆகி எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை நடந்துச்சு நமக்கு தெரியும். குற்றவாளி இப்ப வரைக்கும் தண்டிக்கப்படல, ஆனால் இனி ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டக்கூடாது, மரணமடைந்திடக்கூடாதுங்கிற விஷயத்துல முதல் பாதுகாப்பு மையமா இதை ஏற்படுத்துறேன். என்னோட நியத் 100 சென்டர்ஸ் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தணும், அதை முன்மாதிரியா கொண்டு அரசாங்கம் ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த சென்டரை ஏற்படுத்தணும்ங்கிறதா என்னோட இலக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் அவங்க வந்து ட்ரீம்னு சொல்லிட்டாங்க, அது அவங்க ட்ரீம், அது வந்து அக்செப்ட் பண்றதுக்கு எல்லாரோட சப்போர்ட்ஸும் தேவைப்படுது. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ புட்டிங் இன் எஃபோர்ட். சோ இதுக்கு நீங்க எஃபோர்ட்டா நீங்க என்ன சிஸ்டர் இப்போதைக்கு எஃபோர்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டினியூஸா பரப்புரைகள், நபிகள் காட்டிய பெண்ணியம் அப்படிங்கிற பரப்புரையை, ஒரு சகோதரியை கூட நரக நெருப்புல விற்றக்கூடாது, அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற விஷயத்த, நன்மை விதைக்கும் தீமை தடுக்கும் நம்ம தலையில எழுதப்பட்டிருக்கு. குரானை வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது பொறுப்பாக அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பரப்புரை களத்தை தான் நான் வந்து இப்போதைய பணிகளாக செஞ்சுட்டு இருக்கிறேன். பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கேன், பெண்கள் உரிமையை மீட்பதற்கான சட்ட ரீதியான போராட்டங்களை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரியான பல்வேறு பணிகளை இஸ்லாம் அப்படிங்கிறத இருக்கியமா புடிச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அந்த சப்போர்ட்ல தான் இப்போ இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒர்க்கையும் நடத்தி கொண்டு போயிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கூட ஜாயின் பண்ணுறது. நானும் என்னென்ன பண்ண முடியும் இன்ஷால்லா அப்படியே நான் பண்ணுவேன். அண்ட் த திங் இஸ் லாஸ்ட் க்வெஸ்சன், நான் யாருமே கேட்டதுல இப்படி பிரிச்சு என்னமோ உங்ககிட்ட எனக்கு கேட்கணும்ன்ற இப்போ ஒரு ரெவலேஷன், தட் இஸ் மெசேஜ் டு அவர் விமன் சொசைட்டி. இதை வந்து ரெண்டா உங்ககிட்ட நான் பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு, பெண்கள் முன் வராததுக்கும் அவங்க வந்து இருட்டுக்குள்ள இன்னும் இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ரீசன்ஸ், அதுல மைனஸ் சொல்லுங்க. அண்ட் தென் இதை எப்படி வந்து அந்த மைனஸா இருக்கிற இருட்டுக்குள்ள இருந்து லைட் பிளஸ் ஆகிறது, அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் அதையும் சொல்லுங்க. பெண்கள் மைனஸ்ல இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வலிக்குதுங்கிறத அவங்க சொல்றதே இல்லை.
அம்மா அப்பா வந்து நீ இப்படிதான் இருக்கணும், இல்ல வந்து நீ அடிமையாதான் வாழணும், கணவன் சொல்றா நீ அடிமையாதான் வாழணும், பலாருன்னு அறை கொடுக்குறா, அடி உதய எங்கேயோ கிடைக்குது அப்படின்னா எனக்கு இது வலிக்குது, நான் இதை எதிர்க்கிறேன் அப்படிங்கறத அவ வலிமையாக பதிவு செய்யறது இல்ல. ஏன்னா அம்மாட்ட போய் சொன்னா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், பாட்டிட்ட போய் பேசினா பொம்பளைங்கதான் அனுசரிச்சு போகணும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் இது பெரிய மைனஸ். முதல்ல எனக்கு வலிக்குது, உன்னை போல நானும் ஒரு உயிர் அப்படிங்கறத பெண் வலிமையாக பதிவு செய்யணும். அது முதல் அட்டம்ப்ட்லயே பதிவு செய்யணும், ரெண்டாவது பாத்துக்கலாம், மூணாவது பாத்துக்கலாம், நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் அவனை, அதனால மன்னிச்சு விட்டுருவோம். நெவர் நீ என்ன காயப்படுத்துறதுக்கும் அடிக்கிறதுக்கும் யாரும் அனுமதிக்கல, குறிப்பா மார்க்கமே அனுமதிக்கல, நம்ம பெருசா நினைக்கிற இஸ்லாமே அனுமதிக்கல. அப்ப மற்ற இடங்கள்ல சொல்ல வேண்டியது இல்ல. சோ எனக்கு வலிக்குதுன்னு முதல்ல பதிவு செய்யாதது மைனஸ். இதை எப்படி பிளஸ் ஆக மாத்துறது அப்படின்னா தொடர்ந்து படிக்கும். நீங்க படிக்கக்கூடிய பாடம் அப்படிங்கிறது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறத பத்தி நான் பேசல, காலேஜ் படிக்கிறத பத்தி பேசல, இந்த சமூகத்தை பற்றி இங்க நடந்திருக்கக்கூடிய போராட்டங்களை பற்றி, பெண்கள் எப்படியெல்லாம் கடந்து வந்து உரிமைகளை பெற்றிருக்கிறாங்க, ஒரு ஆதிக்க சாதியிலிருந்து மீண்டு வந்து அவங்களுக்கு எதிராக போராடி எப்படி தொழிற்சிலையை அணிவதற்கு கூட பெண்கள் போராடி இருக்கிறாங்கன்ற வரலாற்றை படி, இன்னைக்கு நம்ம அடைந்திருக்கக்கூடிய சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை அடையிறதுக்கு எத்தனை பெண்கள் செத்து போயிருக்கிறாங்கன்ற வரலாற்றை படிங்க. முதல் பெண் ஆசிரியராக வர்றதுக்கு சாவித்ரிபாய் பூலே மேல மலம் கரைச்சு ஊத்தினாங்களே, கல்லால் அடிச்சு நெத்தில ரத்தம் வந்துச்சு, அந்த வரலாற்றை படிங்க. அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கொடுத்த முதல் இந்தியாவினுடைய பெண் ஆசிரியர், முதல் பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் ஃபாத்திமா ஷேக், அவங்களோட வரலாற்றை தேடி படிங்க. எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கப்போ பெண்கள் தங்களுடைய இருட்டிலிருந்து வெளிவருவதற்கு இந்த சமூகத்தை வெளிச்சமாக முயற்சி செய்த பெண்களுடைய வரலாற்றை படியுங்கள். அது ஒரு பெரிய பூஸ்டர். சகாபிய பெண்மணிகளோட வரலாறு அதுக்கு மிகப்பெரிய அழகிய முன் மாதிரி. அவசியம் இந்து மதம், கிறிஸ்துவ மதம், புத்த மதம், எல்லா மார்க்கத்தினுடைய பெண்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன், சகாபிய பெண்மணிகளுடைய வரலாற்றை ஒருமுறையாவது படியுங்கள் அப்படிங்கிறோம். அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படியே கெட் செட்டில்ட் இன் யுவர் ஹார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸோ மெனி மெசேஜஸ், இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு விஷயத்தை நான் கன்க்ளூட் பண்ணோன்னா, ஒன்லி ஒன் திங், ஒவ்வொரு ஹியூமனுமே டு அச்சீவ் தியர் சக்ஸஸ் ஆர் டு ரீச் சர்டின் ஹைட்ஸ், ஈதர் ட்ராஜடி ஆர் மிராக்கிள்ஸ், அவங்க லைஃப்பில் ட்ராஜடியோ மிராக்கிளோ ஏதோ ஒரு காரணத்தினால கண்டிப்பாக அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்லேயோ இல்லைனா ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் சின்னதோ பெருசோ அவங்க வாழ்க்கையில அவங்களே ஓ வாவ் நான் இங்க இருக்கேன், இல்லைன்னா மற்றவங்க பாக்குற மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியோட இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ரெண்டு விஷயம், ட்ராஜடி அண்ட் ஐடென்டிட்டி. என்ன கேட்டா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இருந்திருக்கு, ரைட், ட்ராஜடி அது நிறைய மிராக்கிள்ஸ். ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் அவங்களுடைய இம்பாக்ட், அவங்க பேச்சினால இம்பாக்ட் ஆகி வெளியே வந்து தைரியமா அப்யூசஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லி வெளியே வர்ற மக்களே அதிகமாக இருக்காங்க இன்னைக்கு. அண்ட் தட்ஸ் வை ஐ வாண்டட் ஹர் வீடியோ. ஸோ அந்த மிராக்கிள்ஸ் அண்ட் ட்ராஜடி எல்லார் லைஃப்லையும் நடக்கும். ஓகே, வென் வி ஹாவ் த ட்ரஸ்ட், வென் வி ஹாவ் த எபிலிட்டி ஆஃப் சேசிங் த சாய்ஸஸ், அந்த டைம்ல தான் இது எனக்கு, நான் ட்ராஜடியில் இருந்து நான் மிராக்கிளை நான் ஃபேஸ் பண்ண போறேன், இல்ல மிராக்கிள் வந்ததுனால என் ட்ராஜடியிலிருந்து நான் வெளியே வரப்போறேன் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஹாவ் ட்ரஸ்ட் இன் யூ. ஓகே, நமக்கு முதல்ல நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா மேபி கஷ்டங்கள் தான் என்னோட எண்டு, இது இல்லைன்னா அது இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுக்கப்படலைன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே பிறந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே இறந்து போயிருப்பாங்க, ரைட். எத்தனையோ பேர் சிஸ்டர் சபரிமலா ஃபாத்திமா சொன்ன மாதிரி நிறைய புக்ஸ் அவங்க ரீட் பண்றாங்க, எனக்கு ஐ டோன்ட் இவன் ரிமெம்பர் த நேம்ஸ், அவங்க நிறைய ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ் ரோல் மாடல்ஸ் பத்திலாம் நிறைய பேசினாங்க, அவங்க எல்லாருமே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள். அண்ட் இன்னும் வரைக்கும் தே ஆர் ஆல் லிவிங் இன் அவர் பிரசன்ஸ். ஹவ் அவங்க விட்டுட்டு போன அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், தட் இஸ் அந்த லெசன்ஸ், லைஃப் லெசன்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகும், இட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு கூட பிடிக்காம நிறைய பேர் ஒதுங்கி இருக்கிறோம். ஸோ அவங்க ஆக்கிபைடா வச்சுக்கிட்டதும் அவங்களுடைய மிராக்கிள்ஸ் அவங்க சந்திச்சதுமே வந்து அவங்க சொன்ன மாதிரி இட் வாஸ் த்ரூ புக்ஸ், ரைட். அப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் லெசன்ஸ் நமக்கு அந்த கிடைக்கிற நாலேஜ் ஏன் ரீட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ஏன் ரீடிங் இஸ் யோர் பெஸ்ட் டெக்னிக் ஆஃப் ரீடிங் இஸ் யோர் பெஸ்ட் ஸ்கில்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க சைல்ட்ஹுட்லேருந்து எல்லாருமே அப்படின்றது இப்போதான் புரியுது. மேபி அந்த படிக்க படிக்க தேட தேட யூ வில் எண்ட் அப் இன்
ரீச்சிங் த ட்ரூத் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூத், அங்கே போய் நம்ம அடைஞ்சிருவோம், அந்த உண்மைகளை தெரிஞ்சிருவோன்றதுக்காக மட்டும்தான். ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும்னு நம்புகிறோம். எனி கைண்ட் ஆஃப் லைக் யூனோ அபியூசஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க, ஃபீல் ஃப்ரீ டு கம் டு அஸ். ஸோ தெர் ஆர் எனாமரஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாலோவர்ஸ் ரீச்சர்ஸ், கண்டிப்பாக நிறைய வழிகள் இருக்குது, டோன்ட் வரி. ஸோ யூனோ இந்த மெசேஜ் கண்டிப்பாக இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஐ கேட்ச் யூ ஆல் சூன், வெரி சூன், வித் மை நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரம் அனதர் சிஸ்டர். அண்டில் தென் இட்ஸ் டாக்டர் ராம்தத் சைனிங் ஆஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் த ஸ்ட்ராங் சோல்ஸ் சீல் வித் ஸ்கார்ஸ்.